வணக்கம் மலைமல வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஐஎம்எம் ரிவ்யூவில் மலையாளத்துலேயும் சரி எல்லா இடத்துலையுமே ரொம்பவே பேசப்பட்ட ரொம்பவே பாப்புலரான திருஷ்யம் 2 படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். தன்னோட மகள் செஞ்ச ஒரு கொலையை மறைச்சு தன்னோட குடும்பத்தை காக்க உள்ளூர் கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கிற மோகன்லால் போலீஸ்கிட்டேருந்து தப்பின படம் தான் திருஷ்யம். ஸோ இந்த முதல் பாகம் முடிஞ்சு 6 வருஷத்துக்கு அப்புறமா திருஷ்யம் 2 அப்படிங்கிற சீக்வல் ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண கேபிள் ஆப்ரேட்டராக இருந்த மோகன்லால் இப்போது ஒரு தியேட்டர் ஓனராக இருக்கார். தான் எழுதி வச்சிருக்கிற ஒரு கதையை படமாக தயாரிக்கிற முயற்சியில் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு வர்றாரு. 6 வருஷங்களில் மோகன்லால் கிட்ட நிறைய மாற்றங்களை பார்க்குறாங்க மீனா. அது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. இவங்களோட மூத்த மகள் அன்சிஃபா முன்பு நடந்த அந்த கொலை சம்பவத்திலிருந்து மீள முடியாமல் தவிச்சிட்டு வராங்க. 6 வருஷமாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தாலும் மொத்த குடும்பமும் ஒரு சின்ன பயத்தோடவே வாழறாங்க. மோகன்லாலோட வளர்ச்சியான பொறாமையில் இருக்கிற சில பேர் கொலையை அவர் தான் செஞ்சதாகவும் நம்புகிறாங்க. இந்த நிலையில் மோகன்லாலை மறுபடியும் சிக்க வைக்க காத்திருக்கிற போலீஸ்க்கு ஒரு க்ளூ ஒன்று கிடைக்குதுங்க. இதனால் மறுபடியும் சிக்கலில் மாட்டுறாரு நம்ம ஹீரோ. இறுதியில் போலீஸ்கிட்ட மோகன்லால் சிக்கினாரா, போலீஸ் விசாரணையை மோகன்லால் எப்படி எதிர்கொண்டாரு, இறுதியில் யார் ஜெயிச்சாங்க, இதுதாங்க திருஷ்யம் 2 படத்தோட மீதி கதை. ஜார்ஜ் குட்டியா தன்னுடைய வழக்கமான ஸ்டைலில் நடித்து அசத்தியிருக்காரு மோகன்லால். பல காட்சிகளில் தன்னுடைய ஆர்ப்பாட்டம் இல்லாத நடிப்பால் அதிகமாக அட்ராக்ட் பண்ணுறாரு. மோகன்லாலோட மனைவி ராணியாக வர மீனா கணவனுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை கண்டு விரும்பாமல் இருக்கிறதும் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கிட்ட போய் குற்ற உணர்வில் அழுது புலம்புறதுன்னு நடிப்பில் பழிச்சிட்றாங்க. மகள்களா அன்சிஃபா அப்புறம் எஸ்தர் அணில் அதிகாரியாக வர முரளி கோபி எல்லாருமே தனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. முதல் பாகத்தில் நடித்த ஆஷா ஷரத் இதுலேயும் வந்து நடிச்சிருக்காங்க. முதல் பாகத்தின் கிளைமேக்ஸ் காட்சியிலிருந்து ஒரே ஒரு நூலை பிடிச்சு ஒரு முழு கதையை வடிவமைச்சிருக்காரு டைரக்டர் ஜித்து ஜோசப். படம் தொடங்கிய 10வது நிமிஷம் நம்ம தொற்றிக்கொள்கிற பரபரப்பு படம் முடிகிற வரைக்கும் நம்ம விட்டு நீங்காமல் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு டைரக்டர். பொதுவாக முதல் பாகத்துக்கு கிடைச்ச வெற்றி சீக்வல் படத்துக்கு அதிகமாக கிடைக்கிறது இல்லையா? ஆனால் இந்த பாகத்தை திறம்பட டைரக்ட் பண்ண ஜித்து ஜோசப்க்கு பாராட்டுகள். படத்தில் மோகன்லால் கொலையை மறைக்க போராடுறது மாதிரி இயக்குனர் ஜித்து ஜோசப் இந்த கதைக்காக ரொம்பவே போராடி இருக்காரு. இந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லாங்க. திரைக்கதையில் மாயாஜாலம் புகுதி ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுத்துருக்காரு. அனில் ஜான்சனோட இசை படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் இவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னொரு ஹீரோடையும் சொல்லலாம். கதைக்கு தேவையானதை அழகாக ஒளிப்பதிவு செஞ்சு கொடுத்துருக்காரு ஒளிப்பதிவாளர் சதீஷ் குரு. மொத்தத்தில் திருஷ்யம் 2 திகைப்பு.